முன்பொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அது மரங்களில் இருந்து விழும் பழங்களை உண்டு பசியாறி வந்தது. அந்த காட்டில் குரங்கிற்கு விருப்பமான ஒரு மரம் இருந்தது. அதே இடத்தில் குரங்குகளையும் மான்களையும் பிடித்து செல்லும் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் பழங்களை கீழே போட்டு வலையை விரித்து கொண்டு மரத்தின் மீது ஏறி கிளைகளுக்கு பின்னால் மறைந்து அமர்ந்து கொள்வான். ஒரு பெரிய கயிறை வட்டமாக கட்டி நிலத்தில் இருக்கும் பழங்களுக்கு நடுவில் வைத்து விடுவான். ஏதாவது ஒரு விலங்கு அந்த பழங்களை உண்ணும் போது அந்த கயிற்றை இறுக்கி அந்த விலங்கை பிடிப்பான். ஒரு நாள் காலை அந்த குரங்கு தனது விருப்பமான மரத்திற்கு பழங்களை தேடி வந்தது. அந்த வேடன் வலையை விரித்து கொண்டு மறைந்திருப்பதை அந்த குரங்கு அறியவில்லை. ஓ, என்ன சுவையான பழங்கள்! எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அந்த குரங்கு மிகுந்த பசியுடன் இருந்தாலும் அது மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தது. அதனால் அந்த இடத்தை சுற்றி எச்சரிக்கையுடன் ஆராய்ந்தது. அந்த மரத்தின் கீழே நன்றாக பழுத்து சுவையுடன் கூடிய பழங்கள் சிதறி கிடப்பதை கண்டது. ஆமாம், ஏன் இன்னும் யாரும் இந்த பழங்களை உண்ணுவதற்கு வரவில்லை? அந்த குரங்கு எச்சரிக்கை அடைந்தது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று பயந்தது. இங்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அந்த வேடன் தூரத்தில் இருந்து குரங்கு அந்த மரத்தை நெருங்குவதை பார்த்தான். அது தூரத்திலேயே நின்று கொண்டு எச்சரிக்கையாக அதை ஆராய்வதையும் கண்டான். அந்த குரங்கு தன்னிடம் இருந்து தப்பித்து விடுமோ, அதை பிடிக்க முடியாதோ என்று பயந்தான். அவன் ஆர்வ மிகுதியால் குரங்கு வரும் திசையை நோக்கி பழங்களை எரிய ஆரம்பித்தான். அது அந்த மரத்தை நெருங்க வேண்டும் என்பதற்காக அவன் பழங்களை வீசினான். ஆனால் அந்த குரங்கோ மிகவும் புத்திசாலியான குரங்கு. மரத்தின் மீது இருந்து விழும் பழம் நேராகத்தான் விழும் என்று அதற்கு தெரியும். பழங்கள் நேராக வராததால் அங்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று அதற்கு புரிந்தது. இங்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது. இந்த பழங்கள் ஏன் என்னை நோக்கி வருகின்றன? இவை இயற்கையாக வரவில்லை. அதனால் குரங்கு அந்த மரத்தை உற்று நோக்கியது. பின்னர் மரத்தின் கிளைகளில் வேடன் ஒளிந்திருப்பதையும் கண்டது. அவனை கண்டும் காணாதது போல் அது நடந்தது. அந்த மரத்தை நோக்கி அந்த குரங்கு பேச ஆரம்பித்தது. ஓ, என் அருமை மரமே, நீ எப்பொழுதும் எனக்கு பழத்தை தரும் பொழுது அதை நேராக நிலத்தில் தானே போடுவாய். ஆனால் இப்பொழுது அதை நீ என்னை நோக்கி வீசியதால் ஒரு மரம் போல நீ நடந்து கொள்ளவில்லை. நீ உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டதால் நானும் இனிமேல் என் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளப் போகின்றேன். மரமாக நடந்து கொள்ளும் இன்னொரு மரத்தில் இருந்துதான் நான் எனது பழத்தை உண்ணப் போகின்றேன். அந்த வேடனுக்கு தன் தவறு நன்றாக புரிந்தது. அந்த குரங்கின் புத்திசாலித்தனம் அவனை தோல்வி அடைய செய்தது. இதனால் கோபம் அடைந்த அவன் கத்த ஆரம்பித்தான். இந்த முறை நீ என்னிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் குரங்கே அடுத்த முறை நிச்சயமாக மாட்டிக்கொள்வாய். தன்னுடைய அதிக கோபத்தால் இரண்டாவது முறையாக தான் இருப்பதை தானே அந்த வேடன் காட்டி கொடுத்து விட்டான் என்பதை குரங்கு புரிந்து கொண்டது. மறுபடியும் மரத்தை நோக்கி குரங்கு பேச ஆரம்பித்தது. நீ மரமாக நடந்து கொள்ளாதது மட்டுமல்லாமல் நீ ஒரு வேடனை போல் அல்லவா பேசுகின்றாய்? ஏ முட்டாள் வேடனே, விலங்குகளை கொன்று வாழ்பவனே, அப்பாவி விலங்குகளை கொல்வதால் உனக்கு தீங்குதான் ஏற்படும். அதை நீ புரிந்து கொள். முட்டாள் குரங்கே, நீ வாயை மூடு. இப்பொழுதே நான் உன்னை கொல்லப் போகிறேன். அந்த குரங்கு குதித்தோடி காட்டிற்குள் சென்று மறைந்தது. வேடன் ஏமாற்றத்துடன் காட்டிலிருந்து திரும்பினான். அந்த புத்திசாலி குரங்கு காட்டிற்கு திரும்பி வந்து அதே மரத்தில் இருந்து பழங்களை பறித்து தின்றது. இதனால் கூறப்படும் கருத்து என்னவென்றால், புத்திசாலிகள் அதிகம் பேச மாட்டார்கள், நிறைகுடம் தழும்பாது.